காலை 8 மணி. இங்கு பாட்டு எதுவும் போடப்படாது. நீங்களே பாடி, நீங்களே ஆடலாம். பாட்டு போட மாட்டாவளா? அட பாவமே, ஆடுங்கலன்ட்டு ஏடி எல்லா வழியும் உட்காந்துருக்கீ, போய் ஆடுங்க. எதாட்டும் சும்மா ஆடுங்க, அப்பதான் பிக் பாஸ் மார்க் போடுவாரு. ஏ மொட்டப்பையா, நான் ஆடப்பறம் பாரு. எம்மாடி ஆ தாடி, பிரியாணி கொஞ்சம் தரியாடி. ஏ நான் தாண்டா முதலாளி, நீதான் எனக்கு தொழிலாளி. அட காட்டு குரங்கு, என்ன கத்துக்கத்துறான்? ஏக்கா நீங்களும் ஆடி இருந்தே இல்லைன்னா உங்களுக்கு பிக் பாஸ் மார்க் போட மாட்டாரு. ஐயோ, அந்த குறைய மட்டும் நம்ம எதுக்கு வைக்கணும்? அப்புறம் எல்லாரும் ஆடினாங்க பங்கஜ, நீ நான் ஆட வச்சிருந்தேன்னு சொல்லி ஏதாவது மார்க்லையும் நமக்கு பிரைஸ் கிடைக்கிற துட்டுலையும் கை வச்சுட்டாருன்னா? ஏ என்னாச்சு இந்த பொம்பளைக்கு, காலையில நக்கு நக்குன்னு கத்திக்கிட்டு கிடக்கு. சரி, இங்க வந்ததுமே எல்லாத்துக்கும் குவாட்டி பிடிச்சு அலைதுவ போல. இது பிக் பாஸ், எல்லாரும் நல்லா ஆடுனீங்க. இப்போ கிச்சன் டீம் போய் சமையல் ஆரம்பிக்கலாம். நன்றி பிக் பாஸ், இந்த போறோம் சமைக்க தான் போக போறோம். ஏக்கா ஏக்கா, பிக் பாஸ் கேளுக்க சிக்கன் பிரியாணி இன்னைக்கு செய்யலாமான்னு கேளு, சிக்கன் அனுப்பிவிட சொல்லு. பிக் பாஸ் ஐயா, அந்த சிக்கன் எதுவும் அனுப்பி விடுவீங்களா? எல்லாம் சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுதாவோ? கொஞ்சம் சிக்கன் அனுப்பி விட்டுருங்களேன், உங்க ரூம் வழியே போட்டுட்டு போவீர்ல, அது மாதிரி போட்டு போயிரும். உங்களுக்கு கொடுத்ததுல மட்டும்தான் நீங்க சமைக்கணும், நீங்க எல்லாரும் போகலாம். இவளுக ஏதாவது சமைக்கட்டும், நம்ம இங்கேயே உட்கார்ந்து தின்னுட்டு போவோம். அந்த ரூம்குள்ள இந்த பயலுகளா கிடக்கானுவே, நமக்கு அவனுங்க மோரக்கட்டையே பார்த்தாலே எரிச்சலா வருது. இங்க அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? எல்லாரும் கக்கூஸ் கழுவிதான் ஆகணும். அடுத்த வாரம் நம்மள கூட கக்கூஸ் கழுவ போட்டாலும் போடுவாவோ, எல்லாரும் கழுவிதான் ஆகணும். ஏன் ஆத்தே, நான் கழுவ மாட்டேமா. சரி, கக்கூஸ் எப்படி கழுவ முடியும்? வேற யாராவது கழுவோ, நான் சொல்லிடுறேன், என்னால முடியாதுன்னு. அப்படி எல்லாம் சொன்னாங்க, இருக்க முடியாதுக்கா, எல்லாரும் கழுவிதான் ஆகணும். சரி, அடுத்த வாரம் கதையை அடுத்த வாரம் பாப்போம். இப்ப வாங்க குழம்பு வைப்போம். எனக்கு பசிக்குது, எப்ப சாப்பாடு கிடைக்கும்? ஏமா, அந்த குரங்கு வாய் எப்ப வந்தான்? தம்பி, நாங்க இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ போன டேபிள் எல்லாம் எடுத்து வச்சு, நீ அங்க வந்து தின்னுக்கானே. வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம சிக்கர சாப்பாட கொண்டு வாங்கம்மா. ஏட்டி, இந்த பயலெல்லாம் எப்படி டீ விட்டாவோ, சட்ட துணி போடாம தெரியறான், ஆளு பார்க்க ஒரு மாதிரி கிராணைய மாதிரி இருக்கான் பத்தியா? ஆமா, உங்களை விலையிலே விட்டுருக்காங்க, இவனை விட்டது பெருசா. நீங்களே அவ்வளவு பேரு கிறுக்கியல் மாதிரிதானே இருக்கியோ. ஏக்கா ஏக்கா, நேரத்துக்குள்ள சமைக்கலன்னா பிக் பாஸ் ஏதாட்டும் நமக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாரு, இல்லைன்னா தண்டனை கொடுப்பாருக்கு. சிக்கர சமைங்க, பேசிட்டே இருக்காதியோ. ஏட்டி, கொஞ்சம் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டி வைட்டி எதையாவது போட்டு கரைச்சி, கடலமாவையாவது கரைச்சி விடுங்க, மூஞ்சில குழம்பா ஊற்றி விடும், என்னத்தையும் தின்னுட்டு போட்டோம். ஏக்கா என்ன சமைச்சிட்டீங்களா? உப்மா எதுவும் கிண்டன மாதிரி சொன்னாவோ, அந்த பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாவோ காலையிலக்கு உப்மாவாமே, ஒரு ரெண்டு தட்டு தாங்கக்கா. உப்புமாவா? இது என்ன புது பொருளையா இருக்கு? நாங்கள் தக்காளி வெங்காயமே இன்னும் வெட்டலை, அதுக்குள்ள உப்புமாவாம கனவு உணவு கண்டியாட்டி கீதா. அப்படிதான் பேசிட்டு போனாவோ. சரி, உப்புமா கிண்டிருங்கன்னா நான் குளிச்சுட்டு வரேன். ஆ, என்ன பெருசா ஹோட்டல ஆர்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போற? பிக் பாஸ் என்ன சொல்லுறோ அதை எல்லாத்துக்கும் சமைச்சு வைக்க முடியும். இங்க ஒண்ணுமே இல்ல, காய் கூட இல்ல. இருக்கா தக்காளி வெங்காயத்தை போட்டு கரைச்சி எடுத்து குழம்பு தான் வைக்கணும். மாவு பாக்கெட் ரெண்டு போட்டு போயிருக்கா அந்த ரூம்ல, அதுல தோசையை சுட்டு தருவேன், அவ்வளவுதான். உப்புமா கிப்புமாவுக்கு நான் எங்க போறது? ஏக்கா ஏன் இப்படி கோபப்படுதியே? கீதாக்கா, நீங்க கக்கூஸ் கழுவுற டீமுக்கா போயிருக்கியோ? சேய், நான் கக்கூஸ் கழுவுற டீமுக்கு போலையே. அந்த சட்டை போடாத பையன் மணி, அப்புறம் இன்னொன்று யாரோ ஒருத்தர், இவங்க தான் போனாங்க. நாங்கள் பாத்திரம் கழுவுற டீம். இப்போ சாப்பிட்டு முடிச்சது பாத்திரத்தெல்லாம் அள்ளி போடுங்க, நாங்கள் வந்து கழுவுனா விமலா, அப்புறம் அந்த மஞ்ச மண்டப்பிள்ளலாம். அந்த மஞ்ச மண்டப்பிள்ளை, அப்புறம் இன்னொரு ஒரு பிள்ளை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமா, அந்த பிள்ளையெல்லாம் எங்கே காணும்? அவளுக்கெல்லாம் இன்னும் தூங்குது, அவளு பெட்ட விட்டே இருந்திருக்கல. எல்லாரும் சமம் தானே சொல்லி கூட்டு வந்தாவோ, அப்போ அவளுக்கு மட்டும் தூங்குனாங்கன்னா நாங்கள் வந்து கேணச்சிருக்கீங்க அங்கே உட்காந்து வேலை செய்யறதுக்கு. ஏக்கா ஏக்கா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுக்கா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுனா பிக் பாஸ் ஏசுவாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 8 மணிக்கு மேல தூங்குறவங்கள நாய கடிக்க விட்டு எழுப்பி விடுவோம். யாத்தாடி, நாயவா கடிக்க விடுவாவோ? அதுல எல்லாம் நாய் பொம்மை தானே குலைக்கும், நாய கடிக்க விட்டுருவோம். எம்மா, நம்ம எல்லாம் தூங்க கூடாது, 8 மணி, நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சிடணும். டி எம்மா, பேசிக்கிட்டே இருக்காதியோம்மா, உப்மா எதையாவது கிண்டி புவாடுங்கம்மா,
வயிறெல்லாம் காந்துது. ஏட்டி லட்சுமிக்குள்ள பூதம், உன்னையவே உள்ள விட்டுருக்காவோ, என்னைய விடமாட்டாவளாட்டி. சரி லட்சுமி, கடகடன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி நூட்டி அப்புறம் ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏ கீதா, நீ கொஞ்சம் ஏதாவது வெட்டி கொடுட்டி. ஆ நான் வேற டீம், அப்படிலாம் டீம் மாதிரி செஞ்சா பிக் பாஸ் வந்து பாத்துருவாரு கேமரால. வேண்டாம் பூமாரி, வேற டீம்ல வந்து உதவி செஞ்சா சத்தம் போடுவாங்களாமே. உனக்கு எந்த டீம் பூமாரி? உப்மாவ மஞ்ச பொடிய போட்டு வச்சிருக்க, எங்க பாட்டி கூட சூப்பரா சமைப்பா. யோ தாத்தா, இருக்கிறத வச்சு தான் சமைக்க முடியும், செஞ்சு வைக்கிறதே பெருசு. எப்படி இருந்தாலும் இதை தான் நீங்க தின்ன ஆகணும், வேற வழி கிடையாது. மினி இங்க சாப்பிட வரலையா? ஏச்சுச்சுமி, உங்க பேர் என்ன? என் பேரு புண்ணாக்கு. ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு, உங்கள மாதிரியே. பிக் பாஸ் இங்க வரது தேவலாம பேசிட்டு இருக்கான். இந்த மெண்டல் பயோல வேற ஓயாம ஏன் கத்திக்கிட்டு இவனை யாரியா உள்ள விட்ட? சி சாப்பாடு எப்படி இருக்கு? சரி, சாப்பிட்டு முடிஞ்சதும் நீங்க உங்க அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் தூங்கணும். அதுக்கு முன்னாடி யாராவது தூங்குனீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பொரளி பேசலாம். என்ன சந்தோஷம் கீதா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் தட்டை பூரா எடுத்து விளக்கி வச்சிருந்தேன். சரி பாட்டி. எம்மா, இதுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தட்டெல்லாம் பெருகி போட்டுட்டு கொஞ்ச நேரம் குறுக்க சாய்க்கணும். அதுவும் தூங்க கூடாதுன்னு வேற சொல்லுதாரு, என்ன செய்ய? ஒரே மண்டக்கடமா இருக்கப்பா. எப்பாடி இன்னைக்கு நைட்டு தூங்க போலாம்ப்பா? எப்பா முடிஞ்சதப்பா, இன்னைக்கு நாளை எப்படியோ கழிச்சாச்சு, இன்னும் 99 நாள் எப்படி கழிக்க போறனோ? இந்த பிக் பாஸ் வீட்டுல பலவிதமான மனிதர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. இவங்க எத்தனை பேர் தாக்கு பிடிப்பாங்க? பங்கஜோ குறுக்கு வழியால தூங்கிட்டு சீக்கிரம் ஓடிடுவாங்களா, இல்லைன்னா 100 நாள் வரை இருப்பாங்களா? தாத்தா எல்லாரோடய அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாரா, இல்லைன்னா தாத்தாவும் பாதியிலே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாரா? நெட்ட வழி சாப்பிடாம இருப்பாங்களா, பிரியாணிக்காக காத்து கிடப்பாங்களா, அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாளை பார்க்கலாம்.